Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் கேரட் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத தான் பார்க்க போறீங்க. இந்த ஆயில்ல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் ஆயில் செய்யறதுக்காக நான் ஒரு பெரிய கேரட் எடுத்துக்கேன். இந்த கேரட்டை நல்லா சுத்தமா கழுவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பீல் பண்ணவேணா, சும்மா மேலாவே இருக்கறத மட்டும் லைட்டா பீல் பண்ணிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்காமல் குற குறன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. வானலோ இரும்பு சட்டி இருந்தால் ரொம்ப பெட்டர். நான் நல்ல கனம், எங்கிட்ட இரும்பு சட்டி இல்லை, ஸோ நான் வந்து ஒரு நல்ல கனமான பேன் எடுத்திருக்கேன். நான் 100 ml ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் காயெல்லாம் வேண்டாம், நம்ம டைரெக்டாக கேரட்டை ஆட் பண்ணிடலாம். அடி பிடிக்காமல் இருக்க நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அதோட ஈரத்தன்மையினால் கொஞ்சம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. இந்த கேரட்டில் விட்டமின் ஏஇசி இந்த மாதிரி நேச்சுரான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸுக்கு ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை தடுத்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும் யங் லுக்கிங்காகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கும். இந்த கேரட் ஆயிலை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும் போது ஒரு யூவி ப்ரொடெக்டர் ஷீல்டாகவும் நமக்கு யூஸ் ஆகும். சன்லேருந்து வரக்கூடிய எல்லா யூவி ரேஸ்லேருந்து வரக்கூடிய பாதிப்பையும் தடுத்து நம்மளோட ஹேரை ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப அழகாக வச்சுக்கும். இந்த கேரட் ஆயிலை சேலட்ஸோடவோ ஜூஸோடவோ நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஆயிலாக தான் எடுத்துக்கணுன்ட்டு இல்லை, கேரட்டாகவும் கேரட் ஜூஸாகவும் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட்டோட லாஸ்ட்டு ஸ்டேஜ் நமக்கு வரப்போகுது. ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த கேரட்டோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆகி ஒரு கோல்டன் எல்லோயிஷ் கலராக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஆயிலோட லாஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டிலேயே இந்த ஆயிலை ஒரு 12 hours வந்து விட்டுருங்க. இப்போ ஃபில்டர் பண்ண வேண்டாம். பாருங்கள், அந்த கேரட் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம இதை அப்படியே 12 hours விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம இதை ஒரு கிளாத் வச்சோ இல்லை ஃபில்டர் வச்சோ நீங்கள் வந்து இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்க வேண்டாம், ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். என்னோட பவுலுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இந்த கேரட் ஆயிலை டெய்லியும் நீங்கள் தூங்கும்போது, நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போதே சாஃப்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான் விவர்ஸ், கேரட் ஆயில் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் தாட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.